மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி மக்களை தேடி முதல்வர் என்கின்ற வகையில் இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்திற்கென்று கூடுதல் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள், அதேபோன்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அண்ணாதுரை அவர்கள், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் என்று இன்றைக்கு நேரடியாக இன்றைக்கு பட்டுக்கோட்டையில் இருக்கின்ற மதுக்கூர் ஒன்றியத்தில் இருக்கின்ற மக்களை சந்தித்து அவருடைய கோரிக்கைகளெல்லாம் இன்றைக்கு மனுக்களாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இந்த மனுக்களுக்கெல்லாம் உடனடியாக தீர்வு காணுகின்ற வண்ணம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து நம்முடைய அரசு, ஏன்னா ஒவ்வொரு துறைகளுக்கும் நிறையா பிரச்சனைகள் வந்திருக்குது. ஸோ அதை அந்த துறைகள் வாரியாக இந்த மனுக்கெல்லாம் பிரிக்கப்பட்டு உடனடியாக அதை ப்ராசஸ் செய்கின்ற அந்த பணியில் நம்மளை மாவட்ட ஆட்சியர் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள என்று சொல்லியிருக்கிறார். ஆக இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு ஒரு பட்டுக்கோட்டை தொகுதி அண்ட் பேராவூர் தொகுதி ரெண்டு தொகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு 6 ஒன்றியங்களுக்கு நேரடியாக சென்று இந்த மனுக்களை நாங்களே எங்களுடைய கரங்களால் அந்த மனுக்களை மக்கள் இருக்கின்ற அந்த இடத்திற்கே தேடி நாங்கள் வாங்கி கொண்டிருக்கின்றோம். உடனடியாக அதற்கெல்லாம் எதற்கெல்லாம் முன்னுரிமை வழங்க வேண்டும், எதை சுலபமாக முடிக்க முடியும், எதெல்லாம் நீண்ட நாள் பிரச்சனை வழக்குகள் இருக்கின்றது, அதெல்லாம் கருத்தில் கொண்டு அதற்கெல்லாம் முறையாக தீர்வு காணப்படும் என்பதும் நம்முடைய செயல்பாடு. கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஆயிடுச்சு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு அரசாங்கம் அமைந்து ஒரு மனுக்கு அவர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார் என்று நாம் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட பல திட்டங்கள் இருந்தது மனுக்களை பெறுவதற்கு, இன்றைக்கு அதெல்லாம் ஒருங்கிணைத்து முதல்வரின் முகவரி என்கின்ற திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு ஒவ்வொரு மனுக்களுக்கும் எப்படி அவர் வந்து தீர்வு காண்டு கொண்டிருக்கிறார், மக்கள் முழுமையாக இன்றைக்கு அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதை உன்னிப்பாக அவர் பார்க்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஆட்சியாளரிடம் நாம் கண்டிப்பாக நம்முடைய மனுக்களை கொடுத்தா அது உரிய நிவாரணம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை நீங்களே இங்கே இந்த கூட்டத்தின் மூலமாக பார்க்க முடியும். கண்டிப்பாக அதை நிறைவேற்றுகின்ற பணம், ஏன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வச்சுருக்கிறாங்க. அதேபோன்று நம்முடைய தஞ்சை மாவட்டத்தை பற்றி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மிக சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடியவர். இன்றைக்கு அவரும் போட்டி போட்டுக்கொண்டு இதையெல்லாம் உடனடியாக தீர்த்து வைக்கின்ற வண்ணம் தன்னுடைய செயல்பாடை காட்டுவார்.